Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைவ மீன் வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயோட காம்பு பகுதியோ அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடாகிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை அந்த தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆகிடுச்சு. வேகாத சைடு நம்ம இதை மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா வாழைக்காயோட தோலை வந்து எடுக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுவும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப வெந்து வரக்கூடாது, ஓரளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வருது. சும்மா ஒரு கீறல் போட்டுட்டு நீங்கள் கையால் எடுத்தாலே போதும், வாழைக்காய் மேலே இருக்க தோல் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த 2 வாழைக்காயோட தோலையுமே நான் எடுத்துக்க போகிறேன். இந்த சைவ மீன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா தோல் இல்லாமல் செய்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக எடுத்துகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 வாழைக்காயோட தோலையும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நார்மலாக எப்போதும் போல் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம இதை மீன் ஷேப்க்கு கட் பண்ணும்போது நல்லா அழகாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி வாழைக்காயோட உள்பகுதியை கொஞ்சம் ஓவல் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த வாழைக்காயை நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இது வந்து ஒரு ஃபன்னுக்காகவும் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காகவும் தான் நம்ம இந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லா வாழைக்காயுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பீசஸை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா வாழைக்காயுமே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயில் பொரிக்க தந்தாலும் பொரிக்கலாம், இல்லாட்டி தோசை தவாலை போட்டு வறுத்து எடுக்க தந்தாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறதாலும் ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி ஊரெல்லாம் வைக்காமல் அப்படியே டைரெக்டாக தவாலை போட்டு வறுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் எல்லாமே வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா யாருமே வாழைக்காயின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் கிட்டத்தட்ட மீனோட டேஸ்ட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.